சற்றுமுன்னர் வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு அரசின் முக்கிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் ரேஷன் கார்டு மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் மொத்தம் 6.87 கோடி பயனாளிகளும் 2.19 குடும்ப அட்டைகளும் உள்ளன. மேலும் தமிழகத்தில் 39 மாவட்டங்களில் மொத்தம் 34,773 நியாயவிலை கடைகளும் 244 கிடங்குகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் போலி குடும்ப அட்டைகளை களையும் நடவடிக்கையாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கார்டுகளில் இறந்தவரின் பெயரை நீக்காமல் பொருட்கள் பெறும் குடும்ப அட்டைகளை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்களின் முகவரியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.